கத்தி அல்ல, கராத்தே அல்ல, ஆயுதங்கள் அல்ல. அறிவு சார்ந்து ஒரு உம்மத்தை முன்னேற்றப்படுத்த எல்லாம் வேண்டும். இல்லாவிட்டால் நெருக்கடிகளை சந்திக்க முடியாது, சவால்களை வெல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின். நீதிக்கட்டலில் அரசாங்கம் செய்யும் மாண்புமிகு நீதி அரசர் அவர்களே, ஜமாத்தினர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீட்டு சூழலில் தீன் மனம் வாழ்கிறதா வீழ்கிறதா அப்படிங்கிறப்போ, இந்த வீழ்கிறதே அப்படின்னு பேச வந்த ரெண்டு பேரை முதல்ல எடுத்து பார்த்தோம்னா, குறிப்பா அணித்தலைவர் சலாஹுதீன் ஹசரத் அவரு குறிப்பிட்ட நாளா பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, பெண் பிள்ளைங்க, அல்லாஹ் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பறக்க செய்வானாங்க. ரெண்டு பேரையுமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, வீட்டுல அவர் தீன் சூழல் கொண்டு வந்தது யூடியூப்ல வரைக்கும் ஆங்கிலத்தில் இஸ்லாமிய ரீதியாக பேச வச்சு நிறைய வெளிப்படுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா, நம்ம இமாம்கள் பேரவை நடத்திய அந்த பேச்சு போட்டியில எல்லாம் கலந்து நல்ல மார்க் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி அவர் ஒரு பக்கம் ஏற்கனவே தீன் சூழலை வளர்த்துட்டு தான் இருக்கிறார். வீழ்த்தல அது மட்டும் இல்ல, அவருடைய மக்தபில் படிக்கும் மாணவர்கள் எல்லாம் நாங்க தான் வந்து படிச்ச கேட்டோம். அவர்கள் எல்லாம் பார்த்த ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அந்த அளவுக்கு தயார் பண்ணிருக்கிறார். இவ்வளவும் எல்லாம் செஞ்சுட்டு பரிசெல்லாம் வாங்கிட்டு, நல்ல நல்ல பரிசெல்லாம் வாங்கினாங்க எல்லாருமே, எல்லாமே செஞ்சுட்டு மனசாட்சியே இல்லாம வீழ்கிறதுன்னு பேசுறதுக்கு தைரியமா வந்து உட்கார்ந்துருக்காரு. சரி, இவராது பரவாயில்ல, அடுத்து பாருங்க பேச வர்றாரு. ஜியாவுதீன் யூடியூப ஓபன் பண்ணீங்கனாவே, சுன்னத் ஜமாத் மீடியா ஓபன் பண்ணீங்கனாவே, கண்ணீரை வர வைக்கும் முருக்கமான துவா டைம் போட்டுருவார். இந்த டைம் குள்ள இருக்கு, எல்லாம் பாருங்க யூடியூப்ல. அடுத்து போடுவார், கண்ணீரை வர வைக்கக்கூடிய தாயை பற்றியான செய்திகள். அதாவது பரவாயில்ல, இப்ப ஞாயிற்றுக்கிழமை கோபிச்செட்டி பாளையத்துல மக்தபு விழிப்புணர்வு, அதுல பிள்ளைங்க எவ்வளவு அழகா குர்ஆன்களை ஓதுகிறார்கள், எவ்வளவு அழகா பேசுறாங்க. இந்த நிகழ்வை எல்லாம் எடுத்து யூடியூப்ல எடுத்து, தாய்மார்கள் தீன் சூழலில் வளர்த்த பிள்ளைகளுடைய திறமைகளை எடுத்து யூடியூப்ல போறாரு. அவர் யூடியூப்லாம் போய் பாத்தீங்கன்னா, ஒன்னும் மக்த மதரசா விழாக்கள், அதே போல நிஸ்வான் மதரசா விழாக்கள் எல்லாம் போறாரு. அதெல்லாம் யார் பாக்குறா? அவரே தீன் சூழல வீட்டுல எல்லாம் வரணும்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா, நடுவர்களே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், கொரோனா நேரத்தில் நம் எத்தனை பட்டிமன்றங்களையும் எத்தனை சொற்சுவை அரங்கங்களையும் நடத்தணும், எல்லாத்தையுமே யூடியூப்ல போட்டு எல்லாருமே வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது பார்க்க வச்சவரு ஜியாவுதீன். இவ்வளவும் வாழ வச்சுட்டு இப்ப என்ன பேச வந்திருக்கிறார்னா, வீழ்கிறது. இவங்க ரெண்டு பேரும் பேச துரோகம் பண்றாங்க, இவங்களை எல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, இன்னைக்கு மக்தம் மதரசாக்கள் மேலோங்கி இருக்கா இல்ல? நான் சொன்னது போல எவ்வளவு பரிசு தரும். நம்ம சேலம் மக்களுக்கு தெரியாதது இல்ல, நம்முடைய பேரவையின் சார்பாக வருடந்தோறும் எவ்வளவு பரிசு தந்த, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், சைக்கிள் எவ்வளவு தந்திருக்கும். 40 நாள் தொடர்ந்து சுபூத் தொழுதவர்களுக்கு பேலூரில் சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டு. அப்ப இதெல்லாம் தீன் சூழல் இல்லைன்னா காலையில அவங்க சுபூவுக்கு அனுப்புவாங்களா? தீன் சூழல் இல்லைன்னா மக்தபுக்கு அனுப்புவாங்களா? என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்றதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயங்களா நம்ம நடத்துறோம். பிள்ளைகள் குரான் ஓதுறோம், எங்க மதரசாவில் அனுதினமும் மகரிப் தொழுகை அங்கேயே தொழுதுட்டு வாத்தியா சூரா மனப்பாடம் பண்றோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 3-4 பேர் வாத்தியா சூராவை முழுமையா முடிச்சிருக்காங்க. ரசூல் சாஹிப் சொன்னாங்க, யார் வீட்டுல வாத்தியா ஓதுறாங்களோ வறுமை வராதுன்னாங்க. இன்னைக்கு வாழ்ந்திருக்கா வீழ்ந்திருக்கா? தயவு செய்து நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, நம்முடைய ஆண்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் போராட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தும் பொழுது, அதே போல சிஎன்ஆர்சி உடைய கூட்டங்களில் நாம் செல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆண்கள் தைரியமா போறாங்கன்னு சொன்னா வீட்டு சூழலில் தீ நிரம்பி இருப்பதால் தான் தைரியமா போறாங்க, இல்லைன்னா அவங்க கலந்துக்குவாங்களா? அதை யார் சொல்றது? அதே போல கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, கர்நாடகாவில் நமக்கு தெரியும், இஜாபுடைய சட்டம் வந்த பொழுது வீரமங்கையாக இருந்த முஸ்கான் என்கின்ற பெண்மணி அவங்க எல்லாம் ஒரு கோஷம் போட்ட போது எதிர்த்து ஒரே வார்த்தை சொன்னார், அல்லாஹ் அக்பர்.
அங்க எத்தனை பேர் இருந்தாங்க நம்ம மீடியால பார்த்து, எத்தனை நம்ம எது தரப்பு மக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாருக்கும் மத்தியிலே ஒரே ஒரு பெண் சொன்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை. இந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று வருவதற்கு காரணம் என்ன? தீன் சூழல் சரியா இருக்க போய் தானே, இதை நீங்க மறந்துடக்கூடாது எதிரணி என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் சுண்ணத்தை பேணும் பழக்கங்கள் அதிகமாயிருக்கும், தாடி அழகான தாடிகளை விடுகிறார்கள். அதே போல பர்தாக்களை அணிந்து வருகிறார்கள், பாலியலான பெண்மணிகள் பர்தாக்களை நிகாபுகளை அணிவது அதிகமாகி இருக்கிறது. இன்றைக்கு வர பத்திரிகைகளில் முக்கால் ராசி பார்த்தா முபல்லிக ஆலிமா சனதுகளோடு வருகிறது. இது தீன் சூழல் வளர்ந்திருக்கா இல்லையா, நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எங்க வந்து என்ன பேச வந்துருக்கு? அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடுவரவர்களே, இன்னைக்கு எத்தனை மதரசாக்கள் உருவாக்கி ஆலிம்கள் படிக்கக்கூடிய மதரசாக்கள். இன்னும் நான் சொல்லட்டுமா, நம்ம நூறு இஸ்லாம் மதரசாவில லிப்ட் வசதியோட மதரசா, நீங்கள் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு மதரசாவில் லிப்ட் வசதியோடு வந்திருக்கின்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அங்கே படிக்கின்ற மாணவர்கள் அதிகம், குறிப்பாக அவர்கள் வீடுகளில் தீன் சூழல் சென்றிருக்கு. இன்னும் ஒரு படி அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு கல்வி படிக்கும் மதரசாக்கள் ரொம்ப பேர் சென்றிருக்கிறாங்க. அதில் நாங்களும் படித்து வந்தோம் என்ற உரிமையோடு சொல்கிறேன். அந்த சூழலுக்கு மக்கள் போய் சேர்றதுக்கு காரணம், எத்தனையோ கோர்ஸ் இருக்கும் பொழுது இரண்டு கல்வி செல்வதற்கு காரணம் என்ன? யோசிச்சு பார்க்கணும். வீட்டிலே தீன் சூழல் வளர்ந்து வருவதால், அது வாழ்ந்து வருவதால் மக்கள் சேர்க்கிறாங்க, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல நான் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு மதுரையிலே அல் மதரசத்துல் இஹ்சான் உலமியான் கண் பார்வை அற்றவர்களுக்கு, நல்லா யோசிக்கணும், கண் பார்வை அற்றவர்களுக்கு பிரெய்லி முறையில் குர்ஆனை கற்றுக் கொடுத்து ஹாஃபில்கள் உருவாக்கிறாங்க. கண்ணே தெரியல, முழு குர்ஆன் முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு பிரெய்லி முறையில் குர்ஆனை கற்றுக் கொடுத்து அவர்கள் முன்னால் நாம் வெக்கப்படும் அளவுக்கு குர்ஆன் ஓதுறாங்க. அப்படிப்பட்ட குர்ஆன் ஓதுறவங்க பெரம்பலூருக்கு போயிருக்கிறாங்க. போனப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு மறுபடியும் அடுத்த வருஷம் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி அந்த இமாம் கேட்கிறாரு. ஏன் அந்த சார்ந்தவங்க கேட்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை அவங்க பெரம்பலூருக்கு வந்துட்டு போனாங்க, குர்ஆன் ஓதாதவர்கள் எல்லாம் மனம் சங்கடப்பட்டு இவங்களே கண் தெரியாதவங்களே குர்ஆன் ஓதுறாங்களே, இவ்வளவு 80 வயசு ஆயிடுச்சு குர்ஆன் ஓதவில்லை என்று வயது முதிர்ந்தவர்கள்லாம் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க வீலுக்குன்னு சொல்லி, டீன் சூழல் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் தஆலா நமக்கு அது ஒரு படிப்பனை ஆக்கி வைப்பானாக. அதே போல நடுவர் அவர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெய்னப் நாச்சியார் என்ற ஒரு சின்ன பெண், 7 வயசு புள்ள மீடியாக்களில் செய்திகளில் வந்தது. 6, அதாவது அந்த சிறிய வயதில் முழு குர்ஆனை மனனம் செய்து ஒரு பெரிய சகாப்தத்தை நிகழ்த்திருக்கிறார். இந்த காலத்துல உஸ்தாது பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் வீட்டில் சென்று சரியான தீன் சூழல் இருந்ததால் இன்றைக்கு கிட்டத்தட்ட அவர்கள் பிரபலம் அடையாத இடம் கிடையாது, அவர்களை பாராட்டாத ஜமாத்து கிடையாது. அப்ப தீன் சூழல் எப்படி வீழ்ந்து சொல்லுவீங்க சலாவுதீன் ஹஜ்ரத்? மனசாட்சியோட பேசணும்னு நான் கேட்டேன். அதே போல கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, யூடியூபில் வந்த ஒரு செய்தியை சொல்லி என் உரையை முடிப்பு. யூடியூப்ல நம்ம பாக்குறோம் எல்லாருமே சோசியல் மீடியால, ஒருத்தர் வந்து ஒரு மைக் எடுத்துட்டு போய் ஒரு பையன் கேக்குறாரு, உனக்கு பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையன் பேரு அப்துல் கலாம். நல்லா கவனிக்கணும், உனக்கு பிடிச்சவங்க யாரு பிடிக்காதவங்க யாரு? அந்த பையன் சொல்றான், பிடிக்கலன்னா யாரையும் சொல்லக்கூடாது, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே மனிதர்கள் தான். அது சொல்றாரு, அவரு அந்த பையனுக்கு பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கு மேல தூக்கிட்டு. என்ன கூட நிறைய பேர் சொல்லுவாங்க பல்லா பல்லான்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க ஓடுற உடம்புல ஓடுற ரத்தமும் நம்ம ஓடுற ரத்தமும் வேற வேற இருக்கலாம், நம்ம மனசு எல்லாம் ஒன்னாச்சே, மனித இனமெல்லாம் ஒன்னாச்சே என்று சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்றாரு, நம்ம நாடுற நம்ம வாழ்ற நாடு இருக்குதே அது ஒற்றுமையை தானே கத்து கொடுக்குது, நம்ம எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கோமே, ஒன்னா தானே இருக்கிறோமே. அப்ப இந்த யூடியூப் சேனல் வைரல் ஆன உடனே அவர் போய் பேட்டி கேட்கிறாரு வீட்டுல. அவங்க அம்மா சொல்றாங்க, இவ்வளவு இவன் வந்து வயசு வந்து 10 வயசு கூட ஆகல, நல்லா இவ்வளவு பேசுறானே, எப்படி இவனுக்கு இவ்வளவு மெச்சூரா பேசுறானேன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், நாங்க அவங்களுக்கு முதல்ல ஒழுக்கத்தை தான் கத்துக் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், இந்த புகழ் எல்லாம் இறைவனுக்கே சேரும். இந்த தாய் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், புகழ் எல்லாம் இறைவனுக்கே சேரும். ஒரு தீன் வீட்டு சூழல் வந்ததால் அந்த பையன் அப்துல் கலாம் என்பவன் அவன் சொன்ன பேட்டியை கண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழைத்து அவனை பாராட்டி கௌரவித்தார்கள். இதுவும் மீடியாவில்
இப்ப இவ்வளவு செய்திகள் இன்றைக்கு நம்முடைய தீன் வீட்டு சூழலில் அதிகமாக வளர்வது, இந்த தீனுடைய சூழல் இருக்கும் போது எப்படி வீழுதுன்னு பேசுறீங்க? இன்றைக்கு பள்ளிவாசல்கள் நிரம்பிருக்கிறது, பள்ளிவாசல்கள் நிறைய கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்பதான் உம்ராஜ் சர்வீஸினுடைய தர்பியா நீங்க செஞ்சிருக்கீங்க. எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க, எவ்வளவு பேர் உம்ராவுக்கு கிளம்புறாங்க என்பதை நீங்கள் மனதில் வைத்து இன்றைய வீட்டு தீன் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும், அதை அதிகப்படுத்துவோம் என்று சொல்லி என் உரைக்கு தெரிவிக்கிறேன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலைச்சாரல் போல அள்ளி கொட்டி இருக்கிறார். எல்லாம் எல்லா மஹல்லா தோறும் மக்தபுகள் வந்துருச்சு. பெற்றோருக்கு தெரியாத துவாக்களை பிள்ளைகள் ஓதுகிறார்கள். கார்ல ஏறி உட்காந்தா, வண்டியில ஏறி உட்காந்தா, சுபான நீ சகரலனா, நீ சின்ன பையன், 5 வயசு 6 வயசுல ஓதுறான். தகப்பனாருக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியுது. நிறைய மதரசாக்கள் உருவாகி விட்டது. காக்கா கத்துனா என்ன துவா ஓதுறதுன்னா நம்மளே திகச்சு போயிட்டோம். காக்கா கத்துறதுக்குன்னா துவா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான். ஆடை அணிந்தால் இல்லையா, பால் குடித்தால் ஓதுகிற துவா. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு ஏகப்பட்ட மதரசாக்கள் நிறைய உருவாகி தீன் மனத்தை பரத்தி கொண்டுதானே இருக்கிறது. வீடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த காலம் மாதிரி இல்லையே, எல்லாம் ஹிஜாபோடு இருக்கிறார்கள், நல்ல செய்திகளை கொடுக்கிறார்கள். நம்ம உள்ள நுழைஞ்சா ஒரு காலத்துல அப்படி திரு திருன்னு முடிப்பான். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, உள்ள போனோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க திருட்டு, அவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறான்ல. இப்ப முன்னாடி எல்லாம் பார்த்தாக்கா ஒரு மாதிரியா டிவியை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். நான் போனே ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தான் 6வது படிக்கிற பையன். உள்ள போன உடனே ஒரு டான்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறான். உள்ள போன உடனே ஆப் பண்ணிட்டான். அவங்க அண்ணன் வந்து கேக்குறான், டே டான்ஸ் போட்ட ஏன்டா ஆப் பண்ண, இல்ல அஜர்த் வந்தாரு அவர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆப் பண்ணிட்டான். அஜர்த் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆப் பண்ணிருக்கான். நீங்க அந்த சூழல்லாம் மாறி போயிடுச்சு இல்ல. தீன் மனம் கமழ்கிறதே என்று ரொம்ப அழகாக சமூகத்தை ஒட்டி குடும்பத்தில் நடக்கிற எல்லா செய்திகளையும் அற்புதமாய் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்காக என்னங்க வாழுது பெரிய வாழுது, உள்ளுக்குள்ள பாருங்க தீன் சூழல் எவ்வளவு கெட்டு போய் கிடக்குது என்று தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வருகிறார். இன்றைய வீட்டுச் சூழலில் தீன் மனம் வீழ்கிறதே என்ற அணிக்கு சுன்னத் மீடியா, சுன்னத் ஜமாத் மீடியாவினுடைய நிறுவனரும் அம்மாப்பேட்டை பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாமுமான மௌலானா அல் ஹாஃபிழ் ஏ ஜியாவுத்தீன் தாவூதி